நம் வாழ்க்கையில் நல்லது கெட்டதை நாம் தவிர்க்க முடியாது. அச்சமயம் நல்லதை நாம் அனுபவிக்க வேண்டும். கெட்டதை ஒரு அனுபவமாய் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். உங்கள் மேல் ஒருவர் தேவையில்லாமல் கோபப்பட்டு வழி போடுகிறார் என்றால் அவர் உன்னையும் உன் நல்ல மனதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அவர்களின் கோபத்தை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒருவர் மற்ற ஒருவருக்கு தீங்கு செய்யும் அளவிற்கு சக்தி இருக்கிறது என்றால் நன்மை செய்யும் அளவிற்கும் அவரிடம் அதைவிட அதிக சக்தி இருக்கும். அதே சமயம் நாம் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் சாயிபாபா உதவி செய்யவில்லையே என்று கூறக்கூடாது. முதலில் நீ உன்மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்து வைத்து உன் முயற்சியை தொடங்கு. தைரியத்தோடு தொடர்ந்து முயற்சி செய். உன் சாயப்பா உன் துணிச்சலை பார்த்து உதவி செய்ய முன் வருவார். எல்லாம் நல்லதே நடக்க செய்வார். அப்போது நீ முன்வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் சாயிபாபா நிறைவேற்றித் தருவார். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கும்போது உனக்கு எந்த தீங்கும் வராது. என் கண்களில் இருந்து வரும் ஒளிக்கதிர் உங்களை பாதுகாக்கும். ஆகவேதான் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.